Hey guys, in this video, we will see HyperOS 5 changes. HyperOS will see the changes in the changes. In this video, we will see the changes in the changes. New user interface, AI integration, multi-device integration, security features improvement. இந்தஞ்சி changes பத்தி நாம ஒன்னொண்ணா டீடைலா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருக்கீங்களா? Please கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணி வெச்சிடுங்க. முடிஞ்ச bell icon-ஐ click பண்ணி all ன select பண்ணி வெச்சிடுங்க. நாம 1000 subscribers reach பண்ண போறோம். இன்னும் ஒரு 50 subscribers மார தான் வர இருக்குது. So please கொஞ்சம் support பண்ணுங்க. And இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் like பண்ணுங்க. Okay வா? இப்ப நாம வீடியோ குள்ள போகலாம். Hey dudes, உங்ககிட்ட Telegram இருக்கா? அப்போ கண்டிப்பா நீங்க ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ பாத்தீங்க அப்படினா join Telegram அப்படின ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க डायरेक्टली நம்மளோட Telegram groupக்கு போய்டுவீங்க. அங்க நீங்க நம்ம கண்டென்ட்க்கு रिलेटेडா எது வேணாலும் நீங்க தாராளமா பேசலாம். நானும் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நிறைய யூனிக்கான வால்பேப்பர்ஸ் அதல நான் ஷேர் பண்ணுவேன். ஆல்ரெடி சொல்லிருந்தேன் 100 பேருக்கு மேல ஜாயின் பண்ணா ডেইলি डिफरेंट வால்பேப்பர் ஷேர் பண்ணுவேன் அப்படினு. சோ 100 பேருக்கு மேல ஜாயின் பண்ணிட்டாங்க, நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. Xiaomi அவங்களோட new UI-ல அதாவது HyperOS-ல memory, graphics and app performance இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோன்னு சொல்றாங்க. இதனால HyperOS MIUI 14-ஐ விட ஃபாஸ்டாவும் அட் தி சேம் டைம் ஸ்மூத்தாவும் இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கிமிக் தான். மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸ்மே சொல்ற ஒரு விஷயம் தான் இது. ஃபாஸ்டா இருக்க போது ஸ்மூத்தா இருக்க போது அப்படின்றது MIUI 14-க்குமே அவங்க அப்படி தான் சொல்லிருந்தாங்க. 13-க்குமே இப்படி தான் சொன்னாங்க. இப்போவுமே இதே சொல்ற ஒரு விஷயம் தான், ஃபாஸ்டா இருக்க போது ஸ்மூத்தா இருக்க போது அப்படின்றது. பட் ஆக்சுவலி அப்படி தான் இருக்குமான்னு கேட்டா மோஸ்ட்லி அப்படி இருக்க சான்ஸ் இல்ல. ஃபிளாக்ஷிப் அண்ட் பிரீமியம் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்ங்களில் இருக்கிறதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்குது. பட் மிட்ரேஞ்ச் லோயர் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் வரும்போது மோஸ்ட்லி அப்படி இருக்காது. நம் ப்ரீவியஸ் வெர்ஷன் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதை விட இன்னுமே மோசமாக தான் ஆகும். கண்டிப்பாக இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுலேயுமே அப்படி தான் மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஷோமியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஷோமி கிளைம் பண்ணுற இன்னொரு விஷயம் வந்து HyperOS கம்மியான ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி யூஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. இது வந்து ஆல்ரெடி MIUI 14-லையுமே அவங்க சொன்ன விஷயம் தான். அதுவுமே அப்படி தான் அவங்க சொன்னாங்க, ஸ்டோரேஜ் அண்ட் மெமரியை கம்மியாக தான் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. மெமரி வந்து அப்படி எடுத்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. மெமரியோட யூசேஜ் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுனுச்சு. நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்னோட Redmi Note 10 Pro-வை அப்டேட் பண்ணிவிட்டு ரிவ்யூ வீடியோ போடும் போதே நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், ரேமோட யூசேஜ் வந்து அதிகமாக தான் ஆகிருந்துச்சு. ஓகேவா? பட் பார்க்கலாம் நம்ம இந்த முறை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத. நம்ம HyperOS யூஸ் பண்ணதுக்கப்புறம் மேபி ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஷோமி HyperOS-ஓட யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம MIUI 12-க்கு அப்புறம் 13 and 14-ல பெருசாக யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸ்ன்றது நம்ம பார்த்து இருக்க மாட்டோம், இருக்கவே இல்லை, ஒன்றுமே இல்லை. பட் HyperOS-ல நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு சில சேஞ்சஸ் பார்க்க முடியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதர் சம் பிராண்ட் யூஐஸ் மாதிரி பெருசாக எதுவுமே யூசர் இன்டர்ஃபேஸில் சேஞ்சஸ் இல்லை, ரொம்பலாம் எதுவும் கிடையாது. ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகேவா? நிறைய நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக புதுசாகவே ஒரு நியூ யூஐ யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. பட் ஒரு சில சேஞ்சஸுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோமி அவங்களோட HyperOS-ல ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்லி குளோபலுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரோம்ஸ்க்கு தான் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் போயிடும், குளோபலுக்கு வர்றதுக்கு மோஸ்ட்லி சான்ஸ் இல்லை. ஒருவேளை சொல்ல முடியாது, ஏன்னா இப்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து குளோபலுக்கு வந்துச்சு, சைனீஸ் ரோமில் இருக்கிறது ஒரு சிலது அப்டேட்ஸில் கொடுத்துருந்தாங்க, எல்லா டிவைஸஸ்க்குமே வரலை. மேபி HyperOS-ல சைனீஸ் ரோம்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸுமே குளோபலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் வந்து உங்களோட ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்றதுல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க ஏஐ மூலமாக. இனிமேல் இதை யூஸ் பண்ணி நாம ஈஸியாக சம்மரிஸ், ஸ்பீச், டெக்ஸ்டெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கேலரியில் இருக்கிற பிக்சர் ஒன்று நாம் ஜஸ்ட்டு ஸ்பீச் பண்ணுறது மூலமாகவே பார்த்துக்கலாம், தேடி கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுகிற மாதிரி தான். லைக் நாம் ஒரு கான்டாக்ட்
ப்ராடக்டோட நேம் சொல்லி மேக் அ கால்னு சொல்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கேலரியில் இருக்க ஒரு பிக்சரை பேசியே நாம் இந்த ஏஐ மூலமாக சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அந்தளவுக்கு ஆக்யூரேட்டாக இருக்காது இப்போதைக்கு, மேபி அப்டேட்ஸில் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். பட்டு மோஸ்ட்லி இது வந்து குளோபலுக்கு வர்றதுக்குமே சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் மியூஐயோட கேலரியில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்டேட்டில் வந்துச்சு. பட்டு நிறையவே சைனீஸ் ரோமில் தான் இருக்குது ஓகேவா. குளோபலில் ஒரு சில டிவைசஸில் ஒர்க் ஆகும் ஏபிகே மூலமாக, பட்டு மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க சிஸ்டம் ஆப்ஸ்லேயே இன்டர்கிரேட் பண்ணி ஒரு சில விஷயங்களை கொண்டு வரது ஒரு நல்ல விஷயம்தான். இவங்க ஏஐ யூஸ் பண்ணி இன்னொரு விஷயமும் கொண்டு வந்திருக்கிறாங்க. மோஸ்ட்லி இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. இதுக்கு வந்து இவங்க சொல்கிற நேம் ஹைப்பர் மைண்ட். இது மூலமாக நாம் ஷோமியோட ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒன்றா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி மியூஐ 14லேயுமே ஒரு சில கண்ட்ரீஸில் ஒர்க் ஆகுனுச்சு. பட் ஆக்சுவலாக அந்தளவுக்கு யூஸபிளாக இருக்கலை ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு யூஸபிளாக இருக்கலை, நிறைய பேர் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. சும்மா கிமிக்கு சொல்கிற ஒரு விஷயம் தான் இதுவுமே. சீனாவில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் குளோபலாக பார்த்திங்கன்னா வெளியில் நிறையவே யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா குளோபலுக்கு நிறைய கண்ட்ரீஸ்க்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி இவங்க கொடுத்த விஷயமும் அப்படியே தான், குளோபலில் பெருசாக நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரவே இல்லை. கஸ்டம் ரோம்ஸில் தான் நம்ம பார்த்துருப்போம். இவங்களோட ஒஃபிஷியல் ரோம்ஸில் வந்து மியூஐ சைனீஸ் ரோமில் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஃபீச்சரை. ஷோமி செக்யூரிட்டிலையுமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளோட டேட்டாஸை செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்காக. இதுக்கு வந்து இந்த முறை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து த டி செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. நேம்ஸ் எல்லாம் சொல்லும் போது பெருசாக எதுவும் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. பட்டு இவங்க வந்து அப்படிலாம் பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு சொல்கிறதுக்காக மட்டும் புதுசு புதுசாக நேம்ஸ் கொண்டு வந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த விஷயத்தை தான் இதுலேயுமே கொண்டாந்து ஜஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இவங்க சொல்கிறாங்க டேட்டாஸ் எல்லாம் நாங்கள் செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. போக போக நாம் இன்னுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் நம்மளோட டேட்டாஸை செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க கொண்டு வர போகிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ஹைப்பர்ஓஎஸில் வந்திருக்கிற டாப் 5 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கம்பேரிங் டு மியூஐ 14. மியூஐ 14 விட பெட்டராக இருக்க போகுது அப்படின்ற 5 ரீசன்ஸ் ஓகேவா. இதுதான், இதை தாண்டி இன்னுமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா கிடையாது. இது வந்து டாப் 5 தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அண்ட் இன்னுமே நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சிக்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.